கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தி நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 22:30-31 ஆகிய வசனங்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். நிறைய குடும்பத்துல ஒரு பயம், நான் ஏசப்பா சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்டேன், என் பிள்ளைகள் இன்னும் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை, என் குடும்பத்தில் என்னுடைய பேரம்பத்தி எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கான்னு சொல்லி நிறைய அம்மா அப்பா அம்மாருக்கு ஒரு பயம், ஒரு வேதனை. சில குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் நிறைய விதமாக யோசித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். இந்த தலைமுறையில் அல்லது போன தலைமுறையில் யாரோ ஒருத்தங்க ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பாட்ட வந்து அவர்கிட்ட தன்னுடைய பாவங்கள்லாம் அறிக்கை செய்து, நான் இப்படி வாழ்ந்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவரிடத்துல அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்காக அர்ப்பணித்து வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த தலைமுறையில் என்ன நடக்கு? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். போன தலைமுறையில் எங்கள் அம்மா அல்லது எங்கள் அப்பா அல்லது எங்கள் தாத்தா இப்படின்னு சொல்லி பலவிதமான மக்கள், குடும்பத்தில் யாரோ ஒருவர் ஏசப்பா தன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்கள சேவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறது, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சர்ச்சில் போய் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எப்போதுமே ஒரு பாரம் இருக்கும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் சொல்லி நிறைய எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே யோசித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் பரிசுத்த வேதாந்தத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். போன வருஷம் நான் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் இப்படி இருக்கிறேன், இப்படி பல விஷயங்களை யோசிப்பாங்க. ஆனால் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் தலைமுறையானும் சரி அது அவருடைய சந்ததி என்னப்படும். அல்லேலூயா. போன தலைமுறையில் ஏசப்பா சொந்த ரச்சரை ஏற்றுக்கொண்டீங்களா? இந்த தலைமுறையில் இது அவருடைய சந்ததி என்னப்படும். நாம் எதை குறித்தையுமே யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். போன தலைமுறையில் எங்கள் தாத்தா அப்படி இருந்தாங்க, எங்கள் பாட்டி இப்படி இருந்தாங்க, எங்கள் வம்சம் இது, எங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு இது அப்படின்னு சொல்லி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவே சொல்லி கொடுப்பாங்களாம். ஹல்லேலூயா. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார். போன தலைமுறையில் எங்கள் குடும்பத்தில் அப்படி இருந்துச்சு, அந்த சாபக்கட்டு இருந்துச்சு, அந்த பிரச்சனையில் இருந்தாங்க, அது எல்லாவற்றையும் ஏசப்பா எங்களை பத்திரமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துட்டான்னு சொல்லி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு வீட்டில் பாட்டி அல்லது தாத்தா அல்லது அம்மா அப்பா இப்படி யாரோ ஒருத்தங்க பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உங்கள் பேரம்பேத்திக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்களா? இது எல்லாமே பைபிளில் போட்டிருக்கு. ஒரு தலைமுறை மட்டும் அவரை சேவிக்குமா? அடுத்தாப்பில் பார்க்கும்போது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் வந்து யாரு? அந்த ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவர்கள் வந்து ஏசப்பா தான் எங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, பேரம்பேத்திக்கு, எல்லாருக்கும் அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அவர் நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பார். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் என்று நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் அவருடைய பாதப்பிள்ளை போய் அர்ப்பணித்து என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன்,
என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கென்று நான் வாழ வேண்டும் என்று நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காகவும் நாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிக்க தெரியாதவர்கள் என்னோடு இணைந்து ஜெபிங்க. இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தி கொண்டே இருங்க. ஒரு மகிமை விசேஷமான ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து மூடும். இரவு நேரம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதப்படிலே சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் உள்ள எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக யாரெல்லாம் காலையில் வெளியில் புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களுடைய வாகனங்களை பத்திரமாக நீங்கள் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து இருந்தாங்களோ அவங்களோட எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்காகவும் அப்பாவுடைய பாதப்படியிலே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக எங்கள் கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, வீண் வார்த்தைகளை மன்னிங்க, எங்கள் இறுதியில் உள்ள தீமையான எண்ணங்களை மன்னிங்க. எங்கள் தலையிலும் உச்சங்கள் வரைய உள்ள எல்லா அவையமும் இயேசுக்கு ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டும் இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பதவியிலே எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துருந்தாலோ அவங்கள எல்லா காரியத்தையும் அப்பாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ரீபா லா ஷந்தா ரபது பி லஹாரதுன் அரீபா துனி ரீபா கரபது ரீ கபூஷல கரது ரீபா கரபது. ஒரு குடும்பத்தில் வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லா துன்ய மார சே ஹவுஷல ஹர தூ ரீபா கரது ரீபா கபது ரீபே கேதுனா. மகளே, உன் கண்ணீர் என்னுடைய பாதத்திலிருந்து எட்டினது. நீ எதை குறித்தும் பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நன்றி நன்றி இயேசுகுஸ் ராஜா, உமக்கு நன்றி. ஒரு குடும்பத்தில் கடன் மத்தியில் ஜெபித்து கொண்டிருக்கீங்க. லா து நீ மா லா ஷே ஹவுது ரீபா கபது லா து கேபோதுனா தினமால ஹருஷல ஹரது. தேவன் எச்சரிப்பு கொடுத்து கூட நான் தெரியாமல் வாங்கிவிட்டேன். லாது நேமா சிஹால ஹரது ரிஷாந்தரப கரது ரீபா கபது. இப்பொழுது நான் மறந்திரும்ப விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியல என்று பல முறை நான் உபவாசத்தோடு இருந்து ஜெபம் பண்ணேன். இன்னும் என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையா என்று ஒரு சந்தேகத்தோடு யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். லீது நிஷாலா பௌதூபி கேதுனா ரபோது கேதுனா. மகளே, உன் ஜெபம் என்னுடைய பதவியிலிருந்து எட்டினது. உனக்காக நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் முடிவு கொண்டு வருவேன். நான் உனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி. ரீது ஷாலாது நி மாக்கபது ரபோது கேதுனா லிபோஹாது ரி கேபோது ரிஷாக்கரபது லாது கேபாது ந மலஹரது. ஸ்தோதிரம் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்காக ஸ்தோதிரம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசுக்கு ராஜா நீங்கள் தயவாக மன்னிக்க வேண்டும். இந்த நாளிலே எல்லா காரியத்துக்காக ஸ்தோதிரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டாங்களோ பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அவங்களுடைய வாகனங்களை பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அவங்களுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதிங்களே, அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை பத்திரமாக ஆசீர்வதிங்களே. அந்த எல்லா கிருபைக்காக நன்றி ராஜா. உலகத்தில் உள்ள நாசம் மோசங்களுக்கு விலக்கி பத்திரமாக எங்களை பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எந்தெந்த இடத்துலேருந்து ஜெபித்து கொடுங்காலோ, எந்தெந்த மாவட்டத்துலேருந்து ஜெபித்து கொடுங்காலோ, எந்தெந்த நாட்டிலேருந்து ஜெபித்து கொடுங்காலோ, அங்குள்ள எல்லா சூழ்நிலையும் என் இயேசுக்கு ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே அப்பா இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துருவாங்களோ அவங்க எல்லாரையும் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்பட்டும் ரீபா கா பா ஷா கா தா ரா கா தூ ரா பா லா. அப்பா, பாதுகாப்பின் அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. லா தா நா மா ரா ஷா கா ரு து ரீபா கா தா ரா பா லா லா து கே பே தீ நி ரீபா கா பா தூ ரா ரா பா தூ ரா பா லா ஷீ கா போ து பே கே து நா ரமோஹல ஹௌஷதர மலஹரது ரீபா கா து நி மா கரபது ரீபா கரபது. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படும் ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துருந்தாலோ அந்த வீட்டில் உள்ள எல்லா தேவைகளையும் என் இயேசுக்கு ராஜா நீ சந்திக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்திலே இரவு நேரம் வந்துட்டாலே எனக்கு ஒரு பயம் காணப்படுகிறது என்று ஒரு குடும்பத்தில் யோசித்து கொடுக்கீங்க. என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ரீபா காபா ஷாக்கா தூராபா தூராபாலா லது நிமா கரபது. அந்த குடும்பம் இயேசுக்கு ரத்தத்தினால் வேலி அடைக்கப்படுது ராஜா. ரீ கபு ஷாக்கரபது. அந்த பயத்தை கொண்டு பொல்லாத ஆவிகள் இயேசுக்கு நாமத்தால் பாதாளத்துக்கு போட்டு கட்டுடுகிறோம். இயேசுக்கு நாமத்தால் கட்டுடுகிறோம். விசேஷமாக ஒரு குடும்பத்தில் அப்பா பலவீனத்தின் மூலமாக ஜெபித்து கொடுங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசுக்கு நாமத்தில் அழிக்கப்படட்டும், இயேசுக்கு ரத்தத்தினால் அழிக்கப்படட்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளே என் குடும்பத்திலே தலைமுறை சாபம் இருக்குமோ என்று யோசித்து கொண்டுக்கோங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லா சாப கட்டுகளும் அப்பா நீ சிலுவையில் சுமந்தீங்களே, உம்முடைய பாதப்படிலே அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ரத நம்ம சந்தரப கது ரீபா கரபது லாது நீ மா கரபது. மகளே, நீ என்னுடைய மகள் அல்லவா, உன்னுடைய சாபத்தை நான் சிலுவையில் சுமந்தேன் என்று என் கர்த்தர் சொல்கிறார். ரீஷா கபோது வி கேதுனா ரபோது வி கேது நமா லஹாரோ ஷா கரபது. நன்றி ஆவியானவரே.
அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படட்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. நீங்க எங்களோட கூட இருந்தீங்களே, அந்த கிருபைக்கா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் குடும்பங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்திருந்தாலோ அந்த எல்லா குடும்பங்களையும் அப்பா நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவங்களோட குறைகள் குற்றங்களை தான் மன்னிங்க ராஜா. அப்பா அநேக குடும்பத்தில் என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நிறைய குடும்பத்தில் ஜெபித்து கொடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் சந்திக்க வேண்டும். அந்த வீட்டில் எல்லா பாவ காரியங்களெல்லாம் அப்பா நீங்கள் மன்னித்து விடுதலை தர வேண்டும் ராஜா. உம்முடைய பாதவியில் சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களோட எல்லா குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னிக்கிற ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிங்க ராஜா, எங்களோட அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்க ராஜா, எங்களோட மீறுதல் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. யாரெல்லாம் உங்கள் மகனோட இணைந்து ஜெபித்துக்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. ஏசு ராஜா மன்னிங்க ராஜா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன்னு சொன்னீங்க. அவங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் தயவாக 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 மன்னிங்க ராஜா. இறக்கும் உள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆறுதல் அளிக்கிற ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே உங்கள் மகனோட யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துக்கிறாங்களோ அவங்களோட குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னித்து இந்த நாளிலே நீங்கள் விடுதலை தர வேண்டும் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தர வேண்டும். இரவு நேரத்தில் நீங்கள் எங்களோட கூட இருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் அக்னி ஸ்தம்பமாக மூடட்டு ராஜா. பகலில் மேக ஸ்தம்பமாக எங்களோட கூட இருந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. பகலில் மேக சம்பவமாக எங்களோட கூட இருந்தீங்களே நன்றி ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்களே உபத்திரத்து மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்காங்க. அந்த வீட்டில் எல்லா உபத்திரத்தையும் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். சில குடும்பத்தில் திருமண காரியத்துக்காக ஜெபித்து கொடுங்க. அந்த வீட்டில் திருமண காரியங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னீங்க. ஏற்ற கணவர், ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை அப்பா நீங்கள் ஆயத்தப்படுத்தி தர வேண்டும். உம்முடைய பதவியில் அப்போ உங்கள் சித்தத்துக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்கள் சித்தம் நிறைவேற்றாத பாவத்தை மன்னிங்க. உம்முடைய கட்டளைக்கு கீழ்படியாத பாவத்தை மன்னிங்க ராஜா. ஆவியான சத்தத்துக்கு கீழ்படியாத பாவங்களை மன்னிங்க ராஜா. இந்த நாளில் நாங்கள் எந்தெந்த காரியத்தில் குறையாக இருந்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா. விசேஷமாக சில குடும்பத்தில் அப்பா கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொடுங்க. அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வசனத்தின்படி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்பத்தின் கணி தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வருஷம் அப்பா எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொடுங்களோ அவங்கள எல்லா தேவைகளையும் அப்பா நீங்கள் சந்திக்க வேண்டும். அந்த வீட்டில் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கற்பத்தின் கணியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோட சந்ததி என்னப்படும் சொன்ன வசந்தபடி அப்பா எங்களோட சந்ததி ஃபுல்லாக அப்பா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும் ராஜா. நீங்கள் எங்களோட கூட இருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்போது உங்கள் மகனோட யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து இருந்தாலோ அப்பா அந்த எல்லா குடும்பங்களையும் இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாக நீங்கள் மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாத்துங்க. சில குடும்பத்தில் பிரிந்து போன குடும்பங்கள் காணப்படுகிறது ராஜா. அந்த பிரிந்து போன குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க ராஜா. அப்பா கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி நீங்கள் எங்களோட கூட இருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையில் துதிக்கிற துதியோடு இருட்டோடு அதிகாலை வேளையில் நாங்கள் எழும்ப வேண்டும் ராஜா. பரிசுத்த ஆவியான் நீங்கள் எங்களை எழுப்ப வேண்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியான் தங்கியிருக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா தங்கியிருக்க வேண்டும். எங்கள் வீடு முழுவதும் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தினால் வேலி அடைக்கப்பட்டு முன்னும் பின்னுமாக தேவ தூதர் உலாவி கொண்டிருக்கிற ராஜா. வானமண்டல எல்லா பொல்லாத ஆவிலெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் பொறுப்படுத்துவாங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலை வேலை இருட்டோடு எழும்பி உம்முடைய பாதப்படியில் காத்திருந்து உண்மை துதிக்க உண்மை மகிமைப்படுத்த உண்மை ஸ்தோத்திரம் செலுத்த எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை எழுப்பிவிடுங்க. காலை வேலையில் அப்பா புது கிருபையோடு பெற்றுக்கொண்டு புதிய நாளை காண செய்ய கிருபை தாங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதவியில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அப்பா இன்னும் அநேக குடும்பத்தில் ஜெபித்து கொடுங்க. அவங்களோட எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஆஸ்பத்திரியிலும் ஜெபித்து கொடுங்க ராஜா. அப்பா அந்த குடும்பத்திலோட எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்பா நல்ல முறையாக வீட்டுக்கு திரும்பி வர கிருபை தாங்க. உம்முடைய பதவியிலே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.
Click the like and share. Click the bell. God bless you.